Good morning students, I welcome you all for science class. Through the previous video, we saw the new lesson, Animals in Daily Life. In this lesson, we saw animal product used as food. What are the product used as food? Animal product like milk, egg, meat, then poultry farming. Now, we are going to see the topic. Animal product used as clothing. Animal hair has a great demand. The hair from goat and sheep is used for manufacturing woolen cloth, shawl and blanket, muffler and socks. Animal hair வந்து great demand இருக்கு. இந்த hair வந்து நமக்கு எங்க இருந்து கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா goat and sheep ல இருந்து கிடைக்குது. இது இந்த hair வந்து நம்ம எதெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா woolen cloth அத sweater, muffler, shawl, blanket இதெல்லாத்தையுமே மேக் பண்றதுக்கு நமக்கு இந்த hair வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. Similarly, horse hair is used as bristles in small painting brushes. அதாவது ஹார்ஸ்னுடைய ஹேர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்மால் பெயிண்டிங் இந்த மைன்யூட் பெயிண்டிங்லாம் பண்ணுறதுக்கு அந்த ப்ரெஸ்ஸை மேக் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் ஃபர் ஆஃப் அனிமல்ஸ் இன்க்ளூடிங் த ஸ்கின் இஸ் யூஸ் டு மேக் வார்ம் அண்ட் மாடர்ன் ஸ்டைல் கிளாத். இந்த அனிமல்ஸ்னுடைய ஃபர் மீன்ஸ் ஹேர் இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஹேர் மட்டும் இல்லாமல் ஸ்கின்னையும் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் மாடர்ன் ஸ்டைலிஷ் கிளாத்து மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். தென் அனிமல் ஃபைபர்ஸ் சம் ஃபேப்ரிக்ஸ் ஃபைபர்ஸ் சச்சஸ் காட்டன் ஜூட் சில்க் தீஸ் ஆர் நேச்சுரல் ஃபைபர்ஸ். வாட் ஆர் த நேச்சுரல் ஃபைபர்ஸ்? காட்டன் ஜூட் சில்க். காட்டன் அண்ட் ஜூட் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் பிளான்ட் ஃபைபர்ஸ். காட்டன் ஜூட் இது ரெண்டுமே நமக்கு எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்லருந்து கிடைக்கக்கூடிய ஃபைபர்ஸ். உல் அண்ட் சில்க் ஃபைபர்ஸ் தீஸ் ஆர் அனிமல் ஃபைபர்ஸ். உல் அண்ட் சில்க் இது ரெண்டுமே எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல்லருந்து நமக்கு கிடைக்குது. உல் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் த ஃப்ளீஸ் ஆஃப் ஷீப் ஆர் கோட். இந்த உல் நமக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீப்லேருந்தும் கோட்லேருந்தும் கிடைக்குது. இட் இஸ் ஆல்சோ அப்டைன்டு ஃப்ரம் த ஹேர் ஆஃப் ரேபிட். இது வேறு எந்த அனிமல் இருந்தாலும் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேபிட், யாக் அண்ட் கேமல். சில்க் ஃபைபர்ஸ் இஸ் ஆப்டைன்டு ஃப்ரம் த குக்கூன் ஆஃப் சில்க் ஃபார்ம். சில்க் ஃபைபர் நமக்கு எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்க் ஃபார்ம்லேருந்து கிடைக்குது. சில்க் ஃபார்ம்னா என்னது? பட்டுப்பூச்சி. தென் உல். வாட் டைப் ஆஃப் கிளாத் ஆர் பீயிங் யூஸ்டு பை பீப்புள் ஆஃப் ஸ்னோ கேப் ரீஜியன்? அதாவது இந்த பனி பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸை வந்து வியர் பண்ணுறாங்க? வை சச் கைண்ட் ஆஃப் கிளாத்திங் இஸ் ப்ரிப்பேர்டு பை தெம்? எந்த மாதிரியான கிளாத் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த உள்ளன் ட்ரெஸ்ஸஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க? உல் இஸ் த ஃபைபர் டிரைவ்டு ஃப்ரம் த ஃபர் ஆஃப் அனிமல்ஸ் ஆஃப் த கேப்ரினே ஃபேமிலி பிரின்சிபலி சீப். இந்த உல் வந்து எதுலேருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னா அனிமலுடைய ஹேர்லேருந்து கிடைக்குது. இது எந்த ஃபேமிலியை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்ரினே அப்படிங்கிற ஃபேமிலியை சேர்ந்தது. த ஹேர் ஆஃப் அதர் மெம்மல்ஸ் லைக் கோட், யாக், அல்பகா அண்ட் ரேபிட் மே ஆல்சோ பி கால்ட் உல். அதாவது வேறு அதர் அனிமல்ஸ்லேருந்து எதுலேருந்து எடுக்கிறாங்க பார்த்திங்கன்னா மெம்மல்ஸ். மெம்மல்ஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? பாலூட்டக்கூடிய விலங்குகள், பாலூட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம். கோட்டு, யாக், அல்பக்கா, ரேபிட் இதிலிருந்து எடுக்கக்கூடிய ஹேரையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? உல் அப்படின்னு சொல்கிறோம். மோஸ்ட்லி உல் இஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் த அவுட்டர் கோட் ஆஃப் ஷீப்பு. உல் வந்து மெயினாக எங்கே ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா அவுட்டர் கோட் ஆஃப் ஷீப்பு. அந்த ஷீப்புக்கு மேலே இருக்கக்கூடிய அவுட்டர் கோட்டிங்கை தான் நம்ம உள்ளாக யூஸ் பண்ணுறோம். த ப்ராசஸிங் ஆஃப் உல் இன்வால்வ் ஃபைவ் மேஜர் ஸ்டெப். இந்த உள்ள வந்து ஃபைவ் மேஜர் ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரேடிங், ஷியரிங், வாஷிங், கார்டிங் அண்ட் ஸ்பின்னிங். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஷியரிங். த ஃப்ளஷ் ஆஃப் த ஷீப் ஈஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் இட்ஸ் பாடி. திஸ் இஸ் கால்ட் ஷியரிங். அதாவது ஷியரிங்னா என்னென்னா கட்டிங், கட் பண்ணி எடுக்கிறது. அதாவது அந்த ஷீப்பினுடைய பாடியிலிருந்து ரிமூவ் பண்ணுறது, அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் சியரிங் அப்படின்னு சொல்கிறோம். தென் செகண்ட் ஒன் இஸ் கிரேடிங் ஆர் ஷார்ட்டிங். த ஃப்ளீஸ் ஃப்ரம் த சேம் ஷீப்
may be different from different part of the body. It is sorted out into separate piles of similar nature. This is known as grading. Grading அப்படின்னா என்னென்னா குவாலிட்டியை செப்பரேட் பண்ணுறது, தரம் பிரிக்கிறது. த ஃப்ளீஸ் ஃப்ரம் த சேம் சிப், அதாவது ஒரே ஆடுகள்லேருந்து டிஃப்ரெண்ட், ஒரே ஆடு தான் ஆனால் டிஃப்ரெண்ட் பார்ட்லேருந்து என்ன பண்ணுவாங்க, ஹேரை கலெக்ட் பண்ணுவாங்க. அதை என்ன பண்ணணும் அப்படின்னா செப்பரேட் பண்ணுவாங்க. அதுதான் எனது கிரேடிங். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாஷிங். த ஷியர்டு ஸ்கின் இஸ் வாஷ்டு தரவுலி வித் சோப் ஆர் டிடர்ஜென்ட் டு ரிமூவ் டர்ட், டஸ்ட் அண்ட் கிரீஸ். வாஷ் பண்ணும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, அதில் என்ன யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சோப்போ அல்லது டிடர்ஜென்ட்டோ யூஸ் பண்ணி வாஷ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய டர்ட்டு, டஸ்ட்டு, கிரீஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் ஆயிரும். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கார்டிங். த ட்ரைடு உல் இஸ் கேர்ஃபுல்லி ரிமூவ்டு, அதாவது ட்ரையான உள்ளெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுக்கிறாங்க. தீஸ் ஃபைபர்ஸ் தென் பாஸ்டு த்ரூ த ரோலர்ஸ் விச் ஆர் கவர்டு வித் ஃபைன் சீட் ஆஃப் தின் வயர் டீத். அதுக்கப்புறம் இந்த ஃபைபர்ஸ் வந்து பாஸ்டு த்ரூ த ரோலர்ஸ், ரோலர்ஸ் வழியாக போயிட்டு அது கவர்டு வித் ஃபைன் சீட் ஆஃப் தின் வயர் டீத், அதாவது ரொம்ப மெல்லிய இலைகளாக வந்து அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரோல் பண்ணுறாங்க. திஸ் ப்ராசஸ் அரேஞ்ச் த உள் இன்டூ அ ஃப்ளாட் சீட் கால்ட் ஏ வெப். இந்த ப்ராசஸில் என்னாகும் பார்த்திங்கன்னா இந்த உள்ளெல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு ஃப்ளாட் சீட்டாக கன்வெர்ட் ஆகும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வெப் அப்படின்னு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்பின்னிங். The web is drawn into narrow strand and then passed through spinning machines. அதுக்கப்புறம் இந்த வெப்பை வந்து என்னவாக மாறும் அப்படின்னா நேரோ ஸ்டாண்ட், அதாவது சின்ன சின்ன இலைகளாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பின்னிங் மெஷினுக்கு அனுப்புவாங்க. த ஸ்பின்னிங் மெஷின்ஸ் ட்விஸ்ட் த ஸ்டாண்ட் இன்ட்டு யான். இந்த ஸ்பின்னிங் மெஷினில் என்னாகும் பார்த்திங்கன்னா அந்த இது எல்லாமே யான் நூல்கண்டாக வந்து மாறும். த யான் ஈஸ் உன் டு ஃபார்ம் பால்ஸ் ஆஃப் உல். அப்போ என்னாகும் அப்படின்னா ஒரு பால் மாதிரி ஃபார்ம் ஆயிரும், அதை வந்து நூல் கண்டு மாதிரி ஃபார்ம் ஆயிரும். திஸ் யான் இஸ் எய்தர் வீவ்ட் இன்டு ஃபேப்ரிக் ரிட்டைன்டு ஃபார் நிட்டிங். அதுக்கப்புறம் என்னாகும்னு பார்த்திங்கன்னா அதை வந்து நிட்டிங், அதாவது ஆடைகளை வந்து நெய்யறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் உல். இட் ரெசிஸ்டன்ட் டு ஹீட், வாட்டர், வியர் அண்ட் டியர். ஹீட்லேருந்து நம்ம பாதுகாக்கும், ப்ளஸ் வாட்டர் அப்சர்வ் பண்ணும். தென் வியர் அண்ட் டியர் ஈஸியாக வந்து கிழியாது. தென் அப்சர்வ் மாய்ஸ்டர், ஈரப்பதத்தை அப்சர்வ் பண்ணிக்கும். உல் இன்சுலேட் அகைன்ஸ்ட் கோல்டு, அதாவது குளிருக்கு, குளிரிலிருந்து நம்மளை பாதுகாக்கும், உடம்புக்கு வந்து நம்மளுக்கு ஒரு வெப்பத்தை கொடுக்கும். ஸோ உல் இஸ் குட் இன்சுலேட்டர். இட் டஸ் நாட் ரிங்கிள் ஈஸி. இல்லை ஈஸியாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சுருங்காது. ரிங்கிள் அப்படின்னா சுருங்காது அப்படின்னு அர்த்தம். தென் யூசஸ் ஆஃப் உல். உல் இஸ் மெனு மல்டி ஃபங்க்ஷனல் ஃபைபர் வித் ஏ ரேஞ்ச் ஆஃப் டயாமீட்டர் தட் மேக்ஸ் இட் சூட்டபிள் ஃபார் கிளாத்திங். உல் அப்படிங்கிறது மல்டி ஃபங்க்ஷனல் ஃபைபர். அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிளாத்திங், ஹவுஸ் ஹோல்டு ஃபேப்ரிக், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ். தென் 2/3 ஆஃப் உல் இஸ் யூஸ்டு இன் த மெனுஃபேக்சர் ஆஃப், அதாவது 2/3 எதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் ஸ்வெட்டர், ட்ரெஸ் கோட், ஆக்டிவ் ஸ்போர்ட்ஸ் வியர். இதுக்கு எல்லாமே இந்த ஸ்போர்ட்ஸ் வியர்லாம், ஸ்போர்ட்ஸ் வியர்லாம் மேக் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. தென் பிளண்டட் வித் அதர் நேச்சுரல் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் உல் இஸ் யூஸ்ட் ஆஸ் ஆஸ் ட்ராப் அண்ட் க்ரீஸ் ரெசிஸ்டன்ட் பிளாங்கட், ஆன்டி ஸ்டாட்டிக் அண்ட் நாய்ஸ் அப்சார்பிங் கார்பெட்ஸ். அதாவது எதிர்ப்புத்தன்மையுடைய பிளாங்கெட்டு, தென் நாய்ஸ் அப்சார்பிங் கார்பெட் எல்லாமே வந்து இந்த உள் மேக் பண்ணி தயாரிக்கிறாங்க. தென் சில்க்கு. ஹவ் யூ எவர் அட்டண்ட் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ், வாட் டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் த பிரைட் அண்ட் பிரைட் க்ரூம் வியர். அதாவது நம்ம மேரேஜுக்கு போயிருப்போம், அங்கே மேரேஜுக்கு போகும்போது இந்த பொண்ணு மாப்பிள்ளையும் நம்ம பார்த்துருப்போம் சரியா, அதுதான் பிரைட் அண்ட் பிரைட் க்ரூம். பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்துருப்போம், அவங்க எந்த மாதிரி ட்ரெஸ் வந்து வியர் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி வியர் பண்ணியிருப்பாங்க, சில்க்கு. சில்க் இஸ் த செக்ரீஷன் ஆஃப் த சில்க் மாத். சில்க் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் த குக்கூன் ஆஃப் சில்க் வார்ம் விச் ஃபீட் ஆன் மல்பெரி லீவ்ஸ். சில்க் வந்து எங்கேருந்து செக்ரீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சில்க் மாத்.
சில்க் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் த குக்கூன் ஆஃப் சில்க் வார்ம். சில்க் எங்கேருந்து அப்டைன் பண்ணுறோம், எங்கேருந்து எடுக்கிறோம், சில்க் வார்ம்லேருந்து எடுக்கிறோம். இது எதை ஈட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்பெரி லீவ்ஸை ஈட் பண்ணும். சில்க் வார்ம் லிவ் ஃபார் ஏ வெரி ஷார்ட் டைம், ரொம்ப கொஞ்ச நாள் தான், அது குறுகிய நாள் தான் உயிர் வாழும். 2 மந்த் மட்டும்தான் அது என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, லிவ் பண்ணும். இந்த பீரியடில், டியூரிங் திஸ் பீரியட், தே பாஸ் த்ரூ 4 stages ஆஃப் டெவலப்மெண்ட். இந்த பீரியடில் 4 stages பாஸ் பண்ணிடும். என்னென்ன ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ், கேட்டர்பில்லர், குக்கூன் அண்ட் அடல்ட் மாத். இந்த 4 stages தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். த கல்டிவேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்க் இஸ் நோன் அஸ் செரிகல்ச்சர். செரிகல்ச்சர் அப்படின்னா என்னென்னா, பட்டுப்பூச்சியை வளர்த்து அதிலிருந்து நம்ம சில்கை உருவாக்குறோம், அதுதான் என்னது செரிகல்ச்சர். என் அடல்ட் ஃபீமேல் சில்க் மாத் லேஸ் அபவுட் 500 eggs. அதாவது ஃபீமேல் அடல்ட் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 500 eggs லே பண்ணும், 500 முட்டைகளை இடும். த எக்ஸ் ஆர் தென் கெப்ட் இன் கோல்டு ஸ்டோரேஜ் ஃபார் 6 weeks. அந்த 500 eggs என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ஸ்டோரேஜில் 6 weeks வந்து அந்த எக்கை வச்சுருப்பாங்க, குளிர்ந்த வெப்பநிலையில் வச்சுருப்பாங்க. த எக்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன் த இன்குபேட்டர். அதுக்கப்புறம் 6 weeks அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்கை வந்து இன்குபேட்டரில், அதாவது அந்த எக்கிலேருந்து வெளியே லார்வா வர்றதுக்காக இன்குபேட்டரில் வச்சுருப்பாங்க. ஆஃப்டர் அபவுட் 10 days த எக் கேட்ச் அவுட் அண்ட் த லார்வா ஸ்பெண்ட் த நெக்ஸ்ட் 35 days ஈட்டிங் மல்பெரி லீவ்ஸ். அதுக்கப்புறம் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, இன்குபேட்டரில் வச்ச 10 days அந்த எக்கு கேட்ச் அவுட் ஆகி அதுலேருந்து லார்வா வெளியில் வரும். லார்வா வெளியில் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் 35 days அது வந்து என்ன ஈட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்பெரி லீவ்ஸை ஈட் பண்ணும். லைஃப் சைக்கிள் ஆஃப் பட்டர்ஃப்ளை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்கு, எக்கிலேருந்து கேட்டர்பில்லர், கேட்டர் இன்டு பியூபா, பியூபாலேருந்து என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எமர்ஜிங் பட்டர்ஃப்ளைஸ் வந்து வெளியில் வருது, அதுக்கடுத்து அடல்ட் பட்டர்ஃப்ளையாக மாறிடுது. தென் த எக்ஸ் கேட்ச் ஆஸ் ஏ டைனி லார்வா, எக்லேருந்து டைனி லார்வா வந்து வெளியில் வருது. த சில்க் வார்ம் ஈட் 50,000 times இட்ஸ் இனிஷியல் வெயிட், இட் மல்பெரி லீவ்ஸ் அண்ட் க்ரோஸ். இந்த சில்க் வார்ம் வந்து பார்த்திங்கன்னா, இனிஷியல் வெயிட்டை விட மல்பெரி லீவ்ஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் 50,000 times வந்து அதனுடைய வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். தென் த சில்க் வார்ம் ஸ்பின் எ குக்கூன் அரவுண்ட் இட் செல்ஃப். அந்த சில்க் வார்ம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய பாடியை சுற்றி ஸ்பின் பண்ணும், அந்த குக்கூனை வந்து மேக் பண்ணும். பால் மாதிரி இருக்குது இல்லையா, அந்த குக்கூனை வந்து மேக் பண்ணும். தென் இன்சைட் த குக்கூன் த கேட்டர்பில்லர் சேஞ்சஸ் இன்டு பியூப்பா. அந்த குக்கூன் அந்த த்ரெட்டை அதனோட உடம்பை சுற்றி மேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு பால் மாதிரி மேக் பண்ணிடும். அதுக்கப்புறம் அது என்னாகும் பார்த்திங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய கேட்டர்பில்லர் வந்து என்னவாக மாறும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பியூப்பாவாக மாறும், கூட்டுப்புழுக்களாக மாறும். தென் குக்கூன்ஸ் ஆர் பாயில்டு ஆர் ஸ்டீம்டு டு கில் த பியூப்பா அண்ட் லூசன் த செரசின் தட் ஹோல்டு த குக்கூன்ஸ். இந்த குக்கூன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாயில் பண்ணுவாங்க. பாயில் பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பியூப்பா வந்து என்னாகும்னு பார்த்திங்கன்னா, இறந்துடும். இறக்கும்போது அந்த செரசின் அப்படிங்கிற த்ரெட்டு வந்து என்னாகும்னு பார்த்திங்கன்னா, லூஸ் ஆகும். தென் நெக்ஸ்ட் ஒன், இண்டிவிஜுவல் ஃபிலமெண்ட்ஸ் ஆர் அன்ரிவல்டு. இண்டிவிஜுவல் ஃபிலமெண்ட்ஸ் எல்லாமே செப்பரேட் பண்ணிக்கலாம். தென் ஸ்பன் இன்டு த்ரெட், அதுக்கப்புறம் த்ரெட்டாக ஸ்பன் பண்ணுவோம். அதுக்கடுத்தது த்ரெட் இஸ் வூவன் இன்டு ஃபேப்ரிக், அதுக்கப்புறம் அந்த த்ரெட்டை வந்து கிளாத்தாக நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம். தென் த சில்க் வார்ம் ஸ்பென் அபவுட் 5 days ப்ரொடியூசிங் சில்க் அண்ட் ஸ்பின்னிங் இட்ஸ் குக்கூன் ஆஃப் எ சிங்கிள் லாங் த்ரெட். அதுக்கப்புறம் சில்க் வார்ம் வந்து ஆஃப்டர் 5 days சில்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு ஒரு லாங் த்ரெட்டை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, குக்கூனாக தன்னுடைய பாடியை சுற்றி மேக் பண்ணிக்கும். த குக்கூன்ஸ் ஆர் பாயில்டு டு மேக் இட் ஈஸியர் டு அன்வின் த சில்க் அண்ட் கில் த பியூப்பா இன்சைடு. குக்கூனை பாயில் பண்ணதுக்கப்புறம் என்னாகும் பார்த்திங்கன்னா, பாயில் பண்ணும்போது அது வந்து என்னாகும் பார்த்திங்கன்னா, அந்த பியூப்பா உள்ளே இருக்கக்கூடிய பியூப்பா வந்து இறக்கும்போது அந்த இது வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இஃப் த சில்க் மாத் வேர் அலோடு டு கேட்ச், த லாங் சில்க் ஃபைபர் வில் கெட் டேர்ன்டு பை த கேச்சிங் ஆஃப் மாத். அந்த சில்க் மாத் வந்து ஹேட்ச் ஆகி வெளியில் வர வரைக்கும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, அந்த லாங் சில்க் ஃபைபர் வந்து என்னாகும்னு பார்த்திங்கன்னா, உடஞ்சி போயிடும். அந்த இது வந்து
டேர் ஆயிரும், டேர்ன்டு பை த கேச்சிங் ஆஃப் மாத்து. வெளியில் வர வரைக்கும் விட்டோம் அப்படின்னா அது வந்து டேமேஜ் ஆயிரும், குக்கூன் வந்து டேமேஜ் ஆயிரும். குக்கூன்ஸ் ஆர் அன்வைன் அண்ட் த இண்டிவிஜுவல் சில்க் ஃபிலமெண்ட் இஸ் ரீல்டு டுகெதர் டு ஃபார்ம் ஏ த்ரெட் லார்ஜ் எனஃப் ஃபார் வீவிங். குக்கூன்ஸ் வந்து நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம கிழிஞ்சிரும், டயர் ஆயிரும். அதனால் நம்ம என்ன பண்ண முடியாது, லாங் த்ரெட்டாக அதை வந்து மேக் பண்ண முடியாது. தென் த சில்க் த்ரெட் இஸ் கிளீன்ட் டைட் ஊவன் இன்டு ஃபேப்ரிக். அதுக்கப்புறம் நம்ம அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா க்ளீன் பண்ணி டையிங் போட்டு அதுக்கப்புறம் அதை ஃபேப்ரிக்காக மாற்றுறோம். தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சில்க். இட் இஸ் வெரி சாஃப்ட் அண்ட் கம்ஃபர்டபுள். இட் கேன் பி ஈஸிலி டைடு, ஈஸியாக வந்து டை பண்ணலாம். இட் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் நேச்சுரல் ஃபைபர், ரொம்ப நாள் நீடி துளைக்கக்கூடியது. இட் ஹேஸ் ஏ பூர் ரெசிஸ்டன்ட் டு சன்லைட், சன்லைட் வந்து ஈஸியாக என்ன பண்ணும் அப்படின்னா கடத்தும், வெப்பத்தை கடத்தக்கூடியது. தென் யூசஸ் ஆஃப் சில்க். சில்க் ஹேஸ் நேச்சுரல் பியூட்டி அண்ட் எலிகன்ஸ். இட் கிவ்ஸ் கம்ஃபர்ட் இன் வார்ம் வெதர் அண்ட் வார்ம்த் டியூரிங் கோல்டர் மந்த். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வார்ம் வெதரில் நமக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். எப்போ வார்ம் எப்போன்னு பார்த்திங்கன்னா கோல்டர் மந்தில் நமக்கு நம்மளுடைய பாடிக்கு தேவையான வெப்பத்தை வந்து கொடுக்கக்கூடியது. இட் இஸ் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் கிளாசிக்கல் அண்ட் ஹை ஃபேஷன் கிளாத், மாடர்ன் ட்ரெஸ், பர்டிகுலரி சில்க் சாரீஸ். இதிலேருந்து நம்ம இந்த உள் வந்து சில்க் வந்து நமக்கு எதுக்கெலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபேஷன் கிளாத் மேக் பண்ணுறதுக்கு, மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ், பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா சில்க் சாரீஸ். தென் பியூட்டிஃபுல் ட்ரெஸ்ஸஸ். இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் ஹவுஸ்ஹோல்ட் ஃபார் மேக்கிங் வால் ஹேங்கிங், கர்டைன், ரக்ஸ் அண்ட் கார்பெட்ஸ், இதெல்லாம் மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இட் இஸ் ஆல்சோ பீயிங் யூஸ் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் சர்ஜிக்கல் த்ரெட்ஸ் ஃபார் சூச்சர்ஸ். அதாவது சர்ஜரி பண்ணுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி த்ரெட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் டூ யூ நோ இந்தியா இஸ் த வேர்ல்ட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் சில்க் ப்ரொடியூசிங் கண்ட்ரி. காஞ்சிபுரம், திருவனபுரம், திருபுவனம் அண்ட் ஆரணி ஆர் ஃபேமஸ் பிளேசஸ் ஃபார் சில்க் ப்ரொடக்ஷன் இன் தமிழ்நாடு. அதாவது சில்க் ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட்லேயே செகண்ட் பிளேஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்தியா. இந்த தமிழ்நாடில் ஃபேமஸான பிளேஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம், திருபுவனம், ஆரணி. தென் ஹசர்ட்ஸ் இன் சில்க் அண்ட் உல் இண்டஸ்ட்ரி. ஹசர்ட்ஸ் இஸ் எனி இண்டஸ்ட்ரி ஹேஸ் த பொட்டன்சியல் டு காஸ் இன்ஜுரி, ill health or damage to human being and their property or the environment. Hazard அதாவது சில்க் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறவங்க ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும். ஹசர்ட்ஸ் இன் சில்க் இண்டஸ்ட்ரி. ஜென்ரலி த ஒர்க்கர்ஸ் இன் சில்க் இண்டஸ்ட்ரி அஃபெக்டட் வித் ஆர்த்ரிட்டிஸ். மூட்டு வழியால் ரொம்ப அவதிப்படுவாங்க. தே ஸ்டாண்ட் ஃபார் ஏ லாங் டைம், ரொம்ப நேரம் நிற்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா ரீலிங் த சில்க் இன் டு யான். அதை வந்து என்ன சில்கை வந்து யானாக மாற்றுறதுக்காக ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறாங்க. தே ஆல்சோ டெவலப் பேக் பெயின் அண்டு விசினரி ப்ராப்ளம். பேக் பெயின் இருக்கும், விசினரி ப்ராப்ளம், பார்வை குறைபாடு, பார்க்குறதுல சிரமம் இருக்கும். தென் ஸ்கின் இன்ஜுரிஸ் இருக்கும். சம்டைம்ஸ் தே மே சஃபர் ஃப்ரம் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், அதாவது சுவாச பிரச்சனைகள் இருக்கும், ஆஸ்துமா, ப்ரோங்கைட்டிஸ், இதெல்லாமே வந்து ஹெல்த் ப்ராப்ளம். தென் சிமிலர்லி ஹசர்ஸ் இன் உல் இண்டஸ்ட்ரி. இதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது சில்க் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கணும், இப்போ பார்க்க போகிறது உல் இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரியான ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும். ஒர்க்கர்ஸ் ஆர் எக்ஸ்போஸ்ட் டு வேரியஸ் கெமிக்கல்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் வித் காஸ் அலர்ஜிஸ் ஆஃப் த ஸ்கின். நிறைய டைப் ஆஃப் கெமிக்கல்ஸ் டிடர்ஜென்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின் அலர்ஜி வரும். தே ஆல்சோ கெட் இன்ஃபெக்டட் டு ஆந்த்ராக்ஸ் பேக்டீரியம் விச் லீட்ஸ் டு ஃபேட்டல் டெட் டிசீஸ் கால்டு த சார்ட்டட் டிசீஸ். இதை வந்து என்ன அப்படின்னா பிரித்தொடுப்போர் நோய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆந்த்ராக்ஸ் இஸ் காஸ்டு பை பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் பை ஹேண்ட்லிங் கான்டாமினேட்டட் அனிமல் ஹேர் அண்ட் காண்டாக்ட் வித் லைஃப் ஸ்டாக் டியூரிங் ஹேர் ப்ராசஸிங். இந்த ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிற நோய் வந்து எந்த பாக்டீரியாவால் பரவுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பேசிலஸ் ஆந்த்ராசிஸ். இது வந்து எங்கேருந்து பரவும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டாமினேட்டட் அனிமல், பாதிக்கப்பட்ட விலங்குகள்லேருந்து நமக்கு வரக்கூடியது. இதனுடைய சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபீவர், காஃப், ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத், சிமிலர் டு எ டைப்பிக்கல் நிமோனியா. சம்டைம்ஸ் இட்ஸ் லீட்ஸ் டு நாசியா, வாமிட்டிங் அண்ட் டயரியா. தென் ட்ரீட்மெண்ட் பென்சிலின் ஆர் சிஃப்ரோஃப்ளோக்ஸாசின் இஸ் கிவன் ஆஸ் த பெஸ்ட் மெடிசன் டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆந்த்ராக்ஸ். ஆந்த்ராக்ஸ் டிசீஸ்க்கு வந்து சிப்ரோ
ப்ளாக்ஸின் அப்படிங்கிற பென்சிலினை யூஸ் பண்ணிக்கிட்டா ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். தென் த ஸ்ப்ரெட் ஆஃப் த டிசீஸ் இஸ் கண்ட்ரோல்டு பை வேக்சினேஷன் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பை பரியிங் ஆர் பரியல் ஆஃப் இன்ஃபெக்டட் அனிமல் கேர் கேசஸ் அதாவது இன்ஃபெக்டட் கண்டாமினேட்டடான அனிமல்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆழமான குழியை தோண்டி அதுக்குள்ளே போட்டு பிதைச்சிடணும் இல்லைனா அதை எரிச்சிடணும். இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த எம்ப்ளாயர் டு டேக் கேர் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் பை ப்ரொவைடிங் ஹைஜீனிக் அண்ட் வெல் வென்டிலேட்டட் ஒர்க் பிளேஸ். இந்த அந்த இண்டஸ்ட்ரிக்கு உரிமையானவங்க வந்து முதலாளி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸுக்கு நல்ல ஹைஜீனிக்கான பிளேஸை கொடுக்கணும், அவங்கள வந்து ஹைஜீனிக்காக பார்த்துக்கணும். தென் செரிக்கல்ச்சர் அண்ட் அகிம்சா சில்க். செரிக்கல்ச்சர் ஆர் சில்க் ஃபார்மிங் இஸ் த கல்டிவேஷன் ஆஃப் சில்க் வார்ம் டு ப்ரொடியூஸ் சில்க். சில்க் வார்மை கல்டிவேட் பண்ணி அதிலிருந்து சில்கை ப்ரொடியூஸ் பண்ணுறது. இட் இஸ் த ரியரிங் ஆஃப் சில்க் வார்ம். ரியரிங் ஆஃப் சில்க் வார்ம் அதாவது சில்க் வார்மை வளர்த்துறதுக்கு பேர் தான் என்னது செரிக்கல்ச்சர். அதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்குது, சில்க் கிடைக்குது. அகிம்சா சில்க் இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பீஸ் சில்க் அமைதிப்பட்டு அப்படின்னு சொல்கிறோம். இன் 1992 குசுமா ராஜையா எ கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் ஆஃப் இந்தியா ப்ரப்போஸ்ட் அகிம்சா வே ஆஃப் சில்க் ப்ரொடக்ஷன் ஃபார் த மேக்கிங் சில்க் வித்தவுட் கில்லிங் த சில்க் வார்ம். அதாவது இந்தியாவில் ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்டில் கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஒர்க் பண்ண குசுமா ராஜையா அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா சில்க் வார்மை கில் பண்ணாமல் அதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சில்கை பிரித்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இட் இன்வால்வ்ஸ் ஏ ஹியூமன் மெத்தட் ஸ்பெசிக்கலி லெட்டிங் த வார்ம்ஸ் டு கேட்ச் அண்ட் தென் யூஸிங் த வேக்கன் குக்கூன். அதாவது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த சில்க் வார்ம் வந்து பியூப்பா வந்து எமர்ஜிங் அந்த பட்டர்ஃப்ளை வந்து வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அதை வந்து பாயில் பண்ணிடுவோம். அப்படி பாயில் பண்ணாமல் அது வெளியில் வந்ததுக்கப்புறம் எடுத்தால் அது வந்து என்ன ஆயிரும், டேர் ஆயிரும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அந்த சில்கை கொல்லாமல் அதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குக்கூனை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சிமிலர்லி ட்ரெடிஷ்னல் சில்க் மேனுஃபேக்சரிங் மெத்தட் இன்வால்வ் பாயிலிங் த குக்கூன் ஆஃப் சில்க் வார்ம் அண்ட் தென் சார்ட்டிங் அவுட் த த்ரெட் விச் இஸ் யூஸ்டு லேட்டர் இன் சில்க் ப்ரொடக்ஷன். இட் ஹேஸ் பீன் சப்போர்ட்டட் பை மெனி பீப்புள் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் த வெல்ஃபேர் ஆஃப் அனிமல்ஸ். இந்த அனிமல்ஸ் வெல்ஃபேரில் இருக்கவங்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதை என்ன பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. தென் அனிமல் ப்ரொடக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். ப்ரொடக்டிங் அனிமல்ஸ் இஸ் லைக் ப்ரொடக்டிங் அவர் own children or parent. They are living things similar to human being. அதாவது நம்ம வந்து அனிமலை வந்து பாதுகாக்கணும் நம்மளுடைய குழந்தைகள் மாதிரி, நம்மளுடைய பெற்றோர்கள் மாதிரி. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு மனிதன் எப்படியோ அது மாதிரி தான் விலங்குகளும். As an elite most intelligent and responsible human being on the planet is our duty to protect all the living organism on earth. இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிசமையும் பாதுகாக்கிறது நம்மளுடைய டியூட்டி. The Ministry of Environment, Forest and Climate Change has released 4 new GACI notifications under the prevention of Cruelty of to Animals Act 1960. அதாவது 4 ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க 1960ல் அனிமல் ப்ரொடக்ஷனுக்காக. ரெகுலேட் டாக் ப்ரீடர்ஸ் வீட்டில் நாய்களை வளர்க்குறவங்க, அனிமல் மார்க்கெட்டர்ஸ் அனிமலில் வந்து விற்கிறவங்க, அக்வேரியம் அண்ட் பெட் ஃபிஷ் ஓனர்ஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே 4 ரூல்ஸ் வந்து போட்டாங்க. திஸ் ப்ராக்ரஸ் ஹேஸ் கம் அபவுட் ஆஸ் அ ஜாயிண்ட் எஃபோர்ட் பை அனிமல் ப்ரொடக்ஷன் குரூப். இது வந்து எப்போ இது யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா அனிமல் ப்ரொடக்ஷன் குரூப்பால் உருவாக்குனாங்க. வித் த ப்ரொடக்ஷன் ஆஃப் அனிமல்ஸ் வி ஆக்சுவலி ப்ரொடக்ட் அவர் செல்ஃப் அண்ட் ப்ரொடக்ட் த என்விரான்மெண்ட்டு. நம்மளையும் பாதுகாத்துக்கணும், விலங்குகளையும் பாதுகாக்கணும், நம்மளுடைய என்விரான்மெண்ட்டையும் பாதுகாக்கணும். ஸோ வி ஹாவ் டு லவ் அண்ட் ப்ரொடக்ட் த அனிமல் அண்ட் ட்ரீட் தம் ஆஸ் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். அந்த விலங்குகளையும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸாக ட்ரீட் பண்ணணும். Then do you know study of breeding of animals and their maintenance is called animal husbandry. ப்ரீடிங்னா என்னது, அந்த விலங்குகளுடைய எண்ணிக்கையை இனங்களை அதிகப்படுத்துறது. அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி. தட்ஸ் ஆல் அபவுட் த லெசன் அனிமல்ஸ் இன் டெய்லி லைஃப். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.